என்ன டெக்னாலஜி கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டவர் ஃபேன்னா பொத பொதன் காற்று வரும், சவுண்டு காற்று ரெண்டுமே பொத பொதன்னு வரும். அப்போ என்ன ஆகும், பாடி வந்து பெயின் ஆகிடும். நான் கொடுத்துருக்க டெக்னாலஜி என்னென்னா பாடி பெயின் ஆகாது, மைல்டாக காற்று வரும். கட்டாயம் ஏசி போட முடியாது, ஃபேனும் போட முடியாது. அந்த மாதிரி இடத்துக்காக தான் இந்த மாதிரி ஃபேன்ஸ் பண்ணுறோம். இவ்வளோ குட்டியாகவும் இருக்கா சார்? ஆமாம், படுத்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல தூக்கமே வந்துடும். ஆமாம் சார், நல்லா பெட்டு மாதிரி இருக்குது, அழகாக சூப்பராக நீட்டாக இருக்குது. ஆமாம் சார், இது நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன், என்ன தோசைக்கல் மாதிரி இருக்குது, என்ன மேட்ரு இது? இதுதான் வந்து ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா ரோபோட் வேக்யூம் கிளீனர். ரோபோட்டா? ஆமாம், இது ரோபோட்டா? இது ரோபோட். ரோபோட்டில் ஒரு வேக்யூம் கிளீனர் அண்டு கூட்டுறது அண்டு கிளீனிங் பண்ணிடுமா? அதே தான், இது ஒன்றும் கிடையாது. விசிறி அதுவே வந்து ரீசார்ஜபிளாக கொடுத்துருக்கோம், நம்ம விசிற தேவையில்ல. இப்போ ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிக்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரியான விஷயம். ஹேண்ட் வாட்டர் கேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன டெக்னாலஜி கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டவர் ஃபேன்னா பொத பொதன் காற்று வரும், சவுண்டு காற்று ரெண்டுமே பொத பொதன்னு வரும். அப்போ என்ன ஆகும், பாடி வந்து பெயின் ஆகிடும். நான் கொடுத்துருக்க டெக்னாலஜி என்னென்னா பாடி பெயின் ஆகாது, அப்படியே மைல்டாக காற்று வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிரைண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா கிரைண்டர் தான். ஸோ நீங்கள் வந்து அரைச்சிட்டு இருக்கும்போதே மாவா வந்து வந்துடும், அது இருக்குது. ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ராஜாஸ் வ்ளாக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பண்ணுறதுக்காண்டி GMARK இனோவேட்டிவ் ஹோம் அப்ளையன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இனோவேட்டிவான ஹோம் அப்ளையன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹோம் அப்ளையன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் கைஸ் நம்ம இங்கே வந்து ஸ்பெஷலாக வீடியோ பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலர்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர் கூலர்ஸ், குட்டி குட்டி ஏர் கூலர்ஸ்லேருந்து பெரிய ஏர் கூலர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிக்ஸியாக இருக்கட்டும் அண்டு லைட்டுலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு இனோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாண்டி பசார் நாயுடு காலுக்கு பேக் சைடில் ரத்னா ஃபேன் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதோட லொக்கேஷன் வந்து இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப்பில் வந்து இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். அண்ட் நான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால் நான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது, அதோடய ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். ஸோ நீங்களும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே காய்ஸ், நான் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா GMARK அப்ளையன்ஸோட ஓனர் சார் இருக்காங்க. ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், செந்தில்குமார். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, உங்களோட வீடியோஸ் நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. அண்டு ஸ்பெசிஃபிக்காக நான் எதுக்கு வந்தேன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிலே எனக்கு சில டவுட்ஸ்லாம் வந்து இருக்குது, அண்டு நானும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும்ல, அதையும் உங்கள் மூலமாக கேட்டு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். ஓகே, ஸோ நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸு, எப்படி என்ன டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் இருக்குது சார்? எல்லாருக்கும் வணக்கம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துட்டாங்க, சேனலில் எடுத்தோடனே பார்த்துருங்க பார்த்துட்டாங்க. நீங்கள் கேட்ட விஷயம் என்னென்னா சார், இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு சொல்லும் போதே சொன்னேன், எல்லாத்துக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் தெரியும், நீங்கள் புதுசாக எதுவும் வீடியோ பண்ண தேவையில்லை அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, இல்லை சார் மக்கள் சார்பாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதை கேட்கணும், அதையே தான் வீடியோ பண்ணணும் அப்படின்னீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபேன், இப்போ இந்த ஃபேன் வச்சுருக்கோம், இந்த ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா டவர் ஃபேன் இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே இருக்குது. முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலர் யூஸ் ஆகாது, யூஸ் பண்ணால் சைனஸ் ப்ராப்ளம் வரும், சளி பிடிக்கும். நிறைய பேர்த்துக்கு ஒத்துக்கும், சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்லேயும் நம்ம பயன்படுத்தலாம் அந்த மாதிரி ஃபேன்லாம் அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். இந்த ஃபேன் 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இதை ஆன் பண்ணோம் அப்படின்னம்னா 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம இதை நம்ம அறிமுகப்படுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் என்ன ஸ்பெஷல், என்ன இனோவேட்டிவ்னா இது ஒரு இனோவேட்டிவ், இது 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகும். அப்போ நம்ம பக்கத்தில் ஒரு 10 பேர் உட்காந்து இந்த லெவலில் ஒரு ஏசி ரூமில் நீங்கள் சீலிங் ஃபேன் போடாமல் இருந்தாலும் என்னாகும், அந்த ரூம் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துரும். ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஏசி ரூம்லேயும் வைக்கலாம், ஒரு ஏசியே இல்லாத இடத்துக்கு. என்ன டெக்னாலஜி கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டவர் ஃபேன்னா பொத பொதன் காற்று வரும், சவுண்டு காற்று ரெண்டுமே பொத பொதன்னு வரும். அப்போ என்னாகும், பாடி வந்து பெயின் ஆகிடும். நான் கொடுத்துருக்க டெக்னாலஜி என்னென்னா பாடி பெயின் ஆகாது, மைல்டாக காற்று வரும். இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு இப்போ கீழே படுக்கிறவங்களுக்கு டவர் ஃபேன் வச்சா சூட் ஆகாதும்பாங்க. கேட்டிங்கல்ல, நீங்கள் கூட கேட்டிங்கல்ல, அதான் இப்போ எங்கள் ஃபேனில் பார்த்தீங்கன்னா கீழே படுக்கிறவங்களுக்கு இது அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் நம்ம. ஓ, இங்கே பாருங்க. ஆமாம், இப்போ டவுன் பண்ணோம்னா கீழே வந்துடும், உங்களுக்கு சுங்கியும் இருக்கும். 180 டிகிரி இதில் வரும், இதில் 180 டிகிரி வராது, இந்த 90 டிகிரி ஸ்விங் இருக்கும் உள்ளார. அப் டவுன் பண்ணிக்கலாம், ஆகாது, இது 180 ரொட்டேட் ஆகும், இது 90 டிகிரி உள்ளார மட்டும் ரொட்டேட் ஆகும், பிளஸ் அப் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கொடுத்தாச்சு, இதையும் சிலர் வந்து காப்பி பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது யோசிச்சோம்,
டக்குன்னு டஸ்ட் ப்ரூஃப்காக நம்ம ஒரு கவர் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம நம்ம வாங்கக்கூடிய பெடசல் ஃபேன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வரும். ஆனால் டவர் ஃபேன்னா ரெண்டு மூணு வருஷம் தான் வருது. எங்கள் ஃபேன் வந்து பத்து வருஷம்லாம் ஓடுற வீடெலாம் இருக்குது. தேவ் ஃபேன். ஆமாம் ஆமாம். அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா வருஷத்துக்கு ஒரு டைம் கொண்டு வாங்க, நாங்கள் உள்ளார க்ளீன் பண்ணி கொடுக்குறோம், க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாலே நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணிடலாங்கிறத சொல்லிவிடுவோம். ஸோ அதையும் மீறி இப்போ டஸ
யோசிக்கிறோம். அதனால தான் நேம்லயே இருக்கு இனோவேட்டிவான ஹோம் அப்ளையன்ஸ். எஸ், அதேதான். சோ அப்படியே இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏர் கூலர். ஆமா, இது எல்லாமே நீங்க ஹால் பெட்ரூம்ல நம்ம யூஸ் பண்ணலாம். நான் திரும்பவும் பதிவு பண்றேன், ஏசி ரூம்ல நீங்க சீலிங் ஃபேன் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஃபேனை யூஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் பில்லும் கம்மியாகும், உங்களோட ஏசியோட லைஃபும் ஜாஸ்தியாகும். முக்கியமாக கூலிங் வந்து நல்லா கிடைக்கும், வெயில் அனல் அடிக்கிற டைமில் நல்லா கூலிங் கிடைக்கும். இப்போ வந்து சீலிங் ஃபேனுக்கு எப்படி சார் எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து? பில்லு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீலிங் ஃபேன் வந்து 12 மணி நேரம் ஓடிச்சுன்னா ஒரு யூனிட்னா, இது ஒரு 10 மணி நேரம் ஓடிச்சுன்னா ஒரு யூனிட் ஓடும். 100 to 130 watts கன்சியூம் பண்ணிக்கும். 100 to 130 watts. இப்போ 220 volt வருது நம்மளுக்குன்னா கட்டாயம் 140 watts எடுத்துக்கும். 130 to 140 120 யாருக்குமே வரது கிடையாது, 190 to 195 தான் வருது. அப்போ 100 to 110 watts எடுத்துக்கும். இல்லை, நம்ம எல்லா ஊரை விட சென்னைக்கு இது தேவையான விஷயம். கண்டிப்பாக வீட்டுக்கு தேவை, அதுவும் சம்மர்ல முடியல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி போட முடியாது, ஏர் கூலர் யூஸ் பண்ண முடியாது, ஷீட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டிலலாம் சீலிங் ஃபேன் போட்டிங்கன்னா அனல் வந்து உங்களுக்கு இதாகும். அந்த மாதிரி இடத்துக்கு இது யூஸ் ஆகும். ஓகே கைஸ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஏர் கூலர் பார்த்துட்டோம் சார். இதுலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஏர் கூலர் கிடையாது. ஏர் கூலர் கிடையாது. அதாவது என்னென்னா தண்ணி ஊற்றுறத நம்ம வாட்டர் கூலர்னு சொல்லுவோம். ஓகே, ஏசி சில்னஸ் வரும், இதில் எந்த விதத்துலையும் சில்னஸ் வராது, புரிஞ்சுக்குங்க. அனல் இல்லாமல் காற்று வரும். சார், என்ன சொல்லுவீங்க? இதை வந்து ட்ரை ஏர் கூலர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டவர் ஃபேன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்லை இல்லை, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது, வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும். இப்போ அதே வந்து கிச்சனில் அனல் அடிக்குது, கிச்சனில் கட்டாயம் ஏசி போட முடியாது, ஃபேனும் போட முடியாது. அந்த மாதிரி இடத்துக்காக தான் இந்த மாதிரி ஃபேன்ஸ் நம்மளோ. ஓ, இந்த மாதிரி இவ்வளோ குட்டியாகவும் இருக்கா சார்? ஆமாம் கைஸ் பாருங்க, என்ன எவ்வளோ டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஹைட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்க இல்லையா, ஒவ்வொருத்தங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் வேணும்னா இந்த மாடல் போதும், இந்த மாடல். இதில் நம்ம ஃபுல் பாடிக்கு வேணும்னா இந்த மாடல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து ரொட்டேஷன் ஆகும் உங்களுக்கு. கீழே ரொட்டேட் ஆகுதா சார்? இதுவுமே 180 degree ரொட்டேஷன். ஆமாம், இது வந்து 90 degree ரொட்டேஷன் வரும். 90 degree. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கிச்சன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏசி ரூம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கிச்சன் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படிலாம் கிடையாது, 24 hours 1 நாள் அது ஓடும். லைஃப் லாங் லைஃப் ஒரு 10 வருஷம் வருதுன்னா லைஃப் குறைஞ்சிரும். அதான் விஷயம் அதில் இருக்குது. இது எல்லாமே அந்த மாதிரியான ஒரு கிச்சனில் வைக்கக்கூடிய ஃபேன்ஸ் தான். எதுலேயுமே தண்ணி ஊற்றுறது கிடையாது, தண்ணி ஊற்றுனா ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணணும் நீங்கள். இதில் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா மெயின்டைன் இருக்காது. அதில் தண்ணி ஊற்றுறதுக்கு சார் தண்ணி ஊற்றலாம் சார், தண்ணி ஊற்றுறதுனால எந்த பயன்? ஏசியில் கம்ப்ரஸர் வச்சுருக்கனால தான் சில்னஸ் வருது. நீங்கள் தண்ணி ஊற்றுனா எப்படி சில்னஸ் வரும்? வரவே வரும். தண்ணி ஊற்றுறதுனால என்ன ஆகும்? சீக்கிரம் வேணால் ரிப்பேர் ஆகலாம், ஸ்மெல் வேணால் வரலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிலாக்ஸிங் சேரை பற்றி பார்க்க போகிறோம் சார். செம கம்ஃபர்டபுளாக இருக்கு சார். நல்லா இருக்கு சொல்லுங்கள் சார். படுத்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் தூக்கமே வந்துடும். ஆமாம் சார், நல்லா பெட்டு மாதிரி இருக்கு, அழகாக சூப்பராக நீட்டாக இருக்கு. ஆமாம், இது பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டில், முதுகுவலி இருக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் வண்டி நிறைய ஓட்டுவாங்க, பைக்
பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கே ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் போவாங்க. இப்போ தெரியாது அந்த பேக் பெயின், கொஞ்சம் நாளாக நாளாக அந்த பேக் பெயின் தெரியும். அதுக்கு தான் இந்த சேர். ஆக்சுவலாக இந்த சேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம இந்த மாதிரி படுக்கும் போது என்ன ஆகுனா நம்மளோட பாடி வந்து ஜீரோ கிராவிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளட் சர்க்குலேஷன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்குது பாருங்க, இந்த லெக்குக்கெல்லாம் வந்து இங்கே சப்போர்ட் கொடுக்குது. இந்த இடம் இருக்கிறதுனால என்னாகுன்னு கேட்டிங்கன்னா பேக்குக்கும் சப்போர்ட் கொடுக்கும். இங்கே உட்காருங்க, இங்கே இது வந்து ஃபுல்லாக குஷனா, குஷனோட அது அப்படியே தூக்குங்க, ஈஸி நீங்க கொஞ்சம் போயிட்டு வாங்க, நான் தூங்கிட்டு இருக்கேன், அப்புறமாட்டி வீடியோ எடுத்துப்போம். சார் என்ன சார் போயிட்டீங்களா, தூங்கி எழுந்துட்டேன். ஒரேடியா போயிட்டீங்களான்னு கேக்குற மாதிரி இருக்கு. இந்த நாட்டுக்கு ஏதாச்சும் நம்ம ஒண்ணு செய்யணும், இல்லைன்னா நாடு நம்மளுக்கு ஏதாவது செய்யணும், அதுக்கப்புறம் தான் நம்ம போவோம். பிரைஸ் எல்லாம் எல்லாமே நார்மலான பிரைஸ் தான். ஆக்சுவலி பிரைஸ்ன்னு வந்துட்டாலே எல்லாத்துக்கும் தெரியும், ஜிமார்க்ல பிரைஸ் சொல்ல மாட்டாங்கன்னு. அதுக்கு ரெண்டே ரீசன் தான், ஒண்ணு இன்னைக்கு போடுற வீடியோ 10 வருஷம் கழிச்சு கூட வரும் அந்த வீடியோ, அன்றைக்கி வந்து இந்த ப்ரைஸ் தான் சொல்லிங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னாலையும் கொடுக்க முடியாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட் கொடுத்துருங்க, வெப்சைட் லிங்க், அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா அதில் அவங்க எடுத்துக்குவாங்க. அன்றைக்கி என்ன விலை இருக்குதோ நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ண போகிறோம். கிச்சனில் வைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம விலை சொல்லி நம்ம கொடுக்கவும் முடியாது. ரெண்டாவது எல்லா ப்ராடக்ட்டுமே விலை சொன்னோம்னா மாறும்போது உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம் இருக்குது. சார் அப்படியே இது வந்து குஷன், இது என்ன சார், இது என்ன குஷன் இல்லாம இருக்குது, டெக்ஸ்டைல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஆமா, எல்லாத்தையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணி எங்கனாலும், இந்த மாடல் பொறுத்தவரை அதையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இதையும் ஃபோல்ட் பண்ணி நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். நம்ம ஆமா 10 கிலோ தான் வெயிட், யார் வேணாலும் எடுத்துட்டு போய்க்க முடியும், கார்ல வச்சு நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகே ஓகே, நீ அவுட்டோர் போறாங்க அப்படி பிக்னிக் மாதிரி போறாங்க அப்படினா எடுத்துட்டு போய் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஆமா, நம்மள்ட்ட அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. சூப்பர் சார், பிக்னிக்லாம் போறாங்கனா அப்படியே வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். சரி, இது நானும் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கேன், இது என்ன தோசைக்கல் மாதிரி இருக்கு, என்ன மேட்டர் இது? வா, ஒயிட் கலர்ல, நல்ல வேளை உங்களை விடல, மாவோட வந்திருந்தீங்கனா தோசை ஊத்திருப்பீங்க போல இருக்கு. இதுதான் வந்து ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா ரோபோட் வேகம் கில்னர். ஒரு சின்ன ஒரே ஒரு முடிய கூட மிஸ் பண்ணாது, ஒரு சின்ன ஹேர் விழுந்திருக்கு அது கூட இது மிஸ் பண்ணாது. ரெண்டாவது கூட்டுறது மட்டும் கிடையாது, மாப் பண்ணவும் இல்லையா, மாப்பும் பண்ணி கொடுத்துரும். இது என்ன சார் சொல்றீங்க, அதெல்லாம் வீடியோஸ்ல தான் பாத்துக்கிறேன், நேர்ல பார்த்ததே இல்ல. கைஸ் இங்க பாருங்க, ரோபோட்ல ஒரு வாக்யூம் கிளீனர் அண்ட் கூட்டுறது அண்ட் கிளீனிங் பண்ணிடுமா? கூட்டுறதும் உண்டு, மாப்பிங்கும் பண்றதும் பண்ணிடும், தண்ணி போட்டு துடைக்கிறது. உண்மையாவே ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும், 100% ஒர்க் ஆகும். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து ரீசார்ஜபிள் ஃபேன்ஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதுலேயே நிறைய வெரைட்டியில் வந்து சைஸில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லிடுங்க. ஓகே சார். சார் இது பார்த்தீங்க அப்படின்னம்னா விசிறி எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? ஓகே, வெளியில் நம்ம தாத்தாங்கள்லாம் போகும்போதெல்லாம் ஒரு விசிறியோட தான் வெளில போவாங்க. அந்த விசிறி எதுக்குன்னா வெயில் இடத்துல உட்காரும்போது விசிறி இருக்காது, அதே தான் இது, ஒன்றும் கிடையாது. விசிறி அதுவே வந்து ரீசார்ஜபிளாக கொடுத்துருக்கோம், நம்ம விசிற தேவையில்ல. அதுவே ஆமாம், 1, 2, 3, 4, 5 ஸ்பீடு வச்சிட்டோம் அப்படின்னம்னா, 5 ஸ்பீடு 1, 2, 3, 4, 5 5 ஸ்பீடு வச்சிட்டோம்னா ஸ்பீடாக நல்லா காற்று வரும். சார் 5 ஸ்பீடு வரையும் இருக்கு. ஆமாம், உங்களுக்கு தான் நல்லா முடி டெமோ காமிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு நீட்டாக வந்து ஏர் வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெளில போகிறீங்க அப்படின்னா. இது மட்டும் இல்லை, நம்ம ஏதோ ஒரு காரில் உட்காந்துருக்கோம்னா நம்ம கார்லேயும் வச்சுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணோம்னா 4 மணி நேரம் ஓடும் உங்களுக்கு. ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஸ்பீடு கம்மியாக வச்சுக்கிட்டோம்னா லாங் டைம் எடுத்துக்கும். இதை வந்து நம்ம கழட்டிட்டு இப்படியும் வச்சுக்கலாம் நம்ம. இதை வந்து ஒரு டேபிள் மேலேயும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஒரு விசிறி. ஸோ இந்த ஆக்ட்ரஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஏன் நம்மளும் யூஸ் பண்ணலாம், இல்லை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னேன், இது அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இல்லை, இன்னைக்கு குழந்தைங்களை வெளில கூட்டிகிட்டு போகிறாங்க, எவ்வளோ பேர் வெளில கூப்பிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு ஃபேன் இருக்காது, விசிறி இருக்காது, டக்குன்னு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம வீட்டிலே நம்ம லேடிஸுங்க எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அப்போ என்ன பண்ணலாம், மேக்கப் கலையாமல் இருக்கணும், யூஸ் பண்ணிக்கலாம். வெரி யூஸ்ஃபுல். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், இதெல்லாம் சின்ன சின்ன ஃபேன்ஸில் நம்ம ஒரு டேபிளில் வச்சுக்கலாம், இது வந்து ரொட்டேஷன் பண்ணிடலாம். ஸ்விங் வேணால் ஸ்விங் ஆகிடும், உங்களுக்கு ஆன் பண்ணிக்கலாம், ஸ்விங்கும் ஆகும். எப்படி சார் இது மேலே ஏற வருதா? ஆமாம், மேலே தான் ஏற வருது. இதை இப்படியும் வச்சுக்கலாம் நம்ம, இந்த மாதிரியும்
ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ரீசார்ஜபிள். செமையான ஒரு போர்ட்டபிளாக இருக்கு அண்ட் ஸ்பேஸ் சேவிங் மாதிரியான ஃபேன்ஸ்லாம். ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது பார்த்துருக்கிறது எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஓ, இந்த லித்தியம் அயன் பேட்டரின்னா என்னன்னா காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் லைஃப் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரும். அப்படியா? லைஃபே 10 வருஷம் 12 வருஷம். ரீசார்ஜபிள் ஃபேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு மேலே வராது. ஓகே, 2 வருஷம் வரலாம், 3 வருஷம் வரலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லாங் லைஃப். இப்போ நான் இதெல்லாம் வந்து இதை இதை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உடனே ஒருத்தர் சொல்லுவார், விலை அதிகம், விலை ஜாஸ்தி இந்த கடையில் அப்படின்னு சொல்லுவார். அவர் வாங்க மாட்டார், விலை ஜாஸ்தின்னு சொன்னார் எப்படி வாங்குவார். ஆனால் நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு வந்து வாங்கினவங்க குவாலிட்டியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேண்ட் ஃபேன் வாங்கினவங்கலாம் ஒன்று வாங்கினவங்க மினிமம் 2-3 வாங்கியிருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்லாம் 10-20 கூட வாங்கியிருக்காங்க. கிஃப்ட் கொடுக்கறதுனால இதை வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு பர்த்டே டாய்ஸை வாங்கி கொடுக்கறது போல இதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இது வந்திருக்கு. யார் இதை இதை பற்றியான குவாலிட்டி தெரியும்னு கேட்டிங்கன்னா வாங்கினவங்களுக்கு, வாங்கினவங்க இதை கமெண்ட் விலை அதிகம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு சத்தியமாக குவாலிட்டி இதை பற்றி தெரியாது. அதிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன குழந்தைக்குனா வச்சுக்கலாம், இது ஒரு ஃபேமிலிக்கு வச்சுக்கலாம். இன்னொன்று என்னால் அடித்து சொல்ல முடியும். இப்போ நம்ம இந்த இதில் எக்ஸைட் பேட்டரி போட்டிருக்கனால ரீசார்ஜபிள் ஃபேன்லே நல்ல ஸ்பீடாக கொடுக்க முடியும். ஸ்பீடு நமது ஸ்பீடு அதிகம். இதில் லோலையும் வச்சுக்கலாம், மீடியத்துலேயும் வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேக்கப் போகிறது. ஆனால் நாங்கள் சொல்கிறது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் சொல்கிறோம். நாங்கள் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏறணும்? அதே 5 மணி நேரம் 6 மணி நேரம். என்னென்னா சார்ஜ் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் 6 மணி நேரம் தொடர்ந்து ஏற்றக்கூடாது. எந்த பொருள் இருந்தாலும் சரி 6 மணி நேரம் ஏற்றுறதுன்னா ஒரு 3 ஹவர்ஸ் போட்டுட்டு திருப்பி கேப் விட்டுட்டு பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசார்ஜபிள் டியூப் லைட் வந்து பார்க்க போகிறோம் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கும் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதை பற்றின டீட்டெயில் கரெக்டாக ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டு இல்லை அப்படின்னம்னா அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய பல்பும் டியூப் லைட்டும் தான். ஆனால் ஒரு சிலர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, என்னென்னா கரண்ட்டே இல்லாத இடத்துக்கு இதை யூஸ் பண்ணலான்னு. சரிங்க, கரண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கரண்ட் இருந்துச்சுன்னா ஈபி கனெக்ஷன் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஹோல்டர் போட்டிருக்கீங்கன்னா இந்த பல்பை வந்து அந்த ஹோல்டரில் வந்து நம்ம வந்து போட்டுடணும். போட்டால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நல்ல பிரைட்னஸ் வரும். ஒரு 4 மணி நேரத்துக்கு இந்த பல்ப் வந்து எரியும். உங்களுக்கு 4 மணி நேரம் 4 ஹவர்ஸ் எரியும். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தான் கம்மியாகுமே தவிர ஆஃப் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் எரியும் உங்களுக்கு. ஸோ இதோட கான்செப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். கரண்ட் இல்லாத இடத்துக்கு பயன்படுத்த முடியாது. கரண்ட் இருக்கிற இடத்துல கரண்ட் போயிடுச்சுன்னா இன்வெர்டர் இல்லை அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். நம்ம இந்த டியூப் லைட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி கொடுத்துருக்கோம். 2 பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி டியூப் லைட், 1, 2, 3, 4. இது வந்து 4 அடி டியூப் லைட். இது வந்து 2 அடி கிடையாது, 2 அடியிலையும் நம்மள்ட்ட இருக்குது. சார் உங்கள் விரலில் எதுவும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது? எப்படி எரியுது? இல்லை இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டாங்க அவங்க. இல்லை எனக்கு, நானும் பார்த்துருக்கேன், பட் ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்குது. என்ன வேற இல்லை, என்னென்னா இந்த ஒயர் ரெண்டுத்தையும் இது பண்ண அதை இதில் தான் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே வீட்டில் சார்ஜ் பண்ணி வெளில கடையில் எடுத்துகிட்டு போய் தள்ளு வண்டியிலே இதுலேயே வைக்கலாமான்னு கேட்குறாங்க. இதை இது தள்ளு வண்டியில் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு ஹால்லையே நீங்கள் பெட்ரூம்லேயோ நீங்கள் போடுறீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி முக்கியமாக பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. இது வந்து பட்டியோடு வந்துடும். இது எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் ஃபிட் பண்ண தேவையே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியோடு வந்துடும். இது இது வந்து பட்டி. இதில் வந்து நாப், இது 2 நாப் கொடுத்துருவோம். அந்த 2 நாப் செவுத்தில் ஏற்கனவே இருக்கிற இடத்துல அடித்தாலும் சரி, இல்லை புதுசாக ஹோல்ஸ் போட்டு அடித்தாலும் இதை இப்படி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். கடையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸ் பண்ண இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும். ஆமாம், எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அங்கே தான் யூஸ் பண்ண முடியும். இதை சார்ஜ் பண்ணி ஒரு வண்டி கடையிலையோ இல்லை கரண்ட்டே இல்லாத இடத்துக்கு போடணுன்னா இது யூஸ் ஆகாது. வீட்டுல இன்வெர்டர் லைன் வந்து கரண்ட்ல ஜாயிண்ட் ஆனாதான் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். கைஸ் பாருங்க, சோ இதே சேம் லைட் தான் வந்து இங்கேயுமே வந்து போட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கு, நல்லா பிரைட்டா இருக்கு சார். ஆமா, அங்க போட்டுருக்கேன் சார். ஓ, உங்ககிட்டயும் போட்டுருக்கீங்க. இப்ப நான் வந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்றேன். வெளிச்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க வாங்க, ஒரு லைட் தான், இந்த ஒரு லைட் தான். இதுல சாப்பிடலாம், எழுதலாம், படிக்கலாம், எல்லாமே செய்யலாம். இப்ப வெளிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு லைட் தான்.
ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தெரியுதுல்ல. ஸோ ஒரு லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீட்டாக தெரியும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது, உங்களுக்கு இன்வெர்ட்டர் தேவையில்லை. விஷயமே என்னென்னா, நான் வந்து மிடில் கிளாஸ் கண்டிப்பாக, என்ன மாதிரி மிடில் கிளாஸ்க்காக தான் நான் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 990 ரூபாய் கடையில் வந்து வாங்கினோம்னா 1 இயர் வாரண்டி. போன மாதம் வரைக்கும் 890 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் பக்கமாக விலை ஏறிடுச்சு. ரெண்டு பேட்டரிக்கு போட்டிருக்கனால, ஒரு பேட்டரிக்கு 50 ரூபா விலை ஏறினால 100 ரூபாய் ஏறிடுச்சு, 990 ரூபாய். ஓகே, நாங்கள் வெளியூரில் இருக்கிறாங்க, எப்படிங்க 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும்? கொரியர்லாம் ஃப்ரீ தான் அவங்களுக்கு. இதுக்கு வந்து ஒரு பைப்பு போட்டு பக்கா சேஃப்டியாக உடையாமல் பத்திரமா அவங்க கை கிடைக்கிற வரையும் எங்கள் பொறுப்பு. ஓகே, ஸோ அதுக்கு தான் அந்த 100 ரூபாய். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும், ஓ இந்த இவ்வளோ சேஃப்டியாக, எவ்வளோ கஸ்டமர் கூப்பிட்டு ஏங்க டியூப் லைட்டுக்கு இப்படி ஒரு பேக்கிங்க அப்படின்னு. விலை அதிகம்னு சொல்கிறவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட அதிகமாக வாங்குறதுக்குன்னு இருக்கிறாங்க. ஓகே, நான் யாரை ஃபோக்கஸ் பண்ணும்? வாங்குறவங்களுக்கு. வாங்குறவங்களுக்கு நான் சர்வீஸ் கொடுக்கணும். ப்ராடக்ட்டில் கம்ப்ளைண்ட்டாக 1 இயர் வாரண்டி இருக்குது, கொண்டு வாங்க நான் சர்வீஸ் பண்ணித்தரேன். ஓகே, அவ்வளோதான். சூப்பர். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்பேஸ் சேவிங் ஸ்டூல்ஸ் கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து மடக்கிக்கலாம். இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மடக்கிக்கலாம் அந்த சேரை. நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்திங்கன்னா வெளில பிக்னிக்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சேர்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக போகிறதுனால நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பாயிலே வந்து பெட்டு மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா கொசுவில் வந்து பார்த்திங்கன்னா சாவு அடிக்கக்கூடிய ஒரு மிஷின் சொல்கிறாங்க, நவீன கொசு கொல்ற மிஷினு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட் தான். அண்டு பார்த்திங்கன்னா வாட்டர் கேனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிக்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஹேண்ட் வாட்டர் கேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கிரைண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா கிரைண்டர் தான். ஸோ நீங்கள் வந்து அரைச்சிட்டு இருக்கும்போதே மாவா வந்து வந்துடும், அது இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஒரு மாவு மிஷின் தான். ஸோ இதுலேயும் வந்து ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து அரைச்சிக்கிறதுக்கான ஒரு விஷயம். நிறைய இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஹோம் அப்ளையன்ஸ்லேயே, வந்து ஒவ்வொன்றுமே இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் தான். இங்கே பார்த்திங்கன்னா சப்பாத்தி அரை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுறதுக்கான ஒரு மிஷின் வந்து வச்சுருக்காங்க. இது நிறையா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விளம்பரத்துலலாம் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மாஃபு. ஸோ அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காசு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மேட் மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இதோட ஹைட்டை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் ஏசி. ஸோ இது மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10K லைக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இதோட பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போடுவேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரியான எக்கச்சக்கமான இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிமார்க் வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். வெரி உங்களுக்கு வந்து இது போக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இவங்கள்ட்ட வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்து வேணால் வந்து வாங்கிக்கலாம். வெளியூரில் இருந்தீங்கனாலுமே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிட்டீங்கன்னா பார்சல் கூட வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இத்தனை முடிச்சுக்கிறேன் கைஸ். இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ கைஸ்.